கோவை மாநகராட்சி 34, 35, 36 வார்டுக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு நேரு நகர் அரிமா சங்கம் சார்பாக இலவச அரிசி முட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது. கோவையில் கொரோனா தொற்று தற்போது படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் நோய் தொற்று பாதிப்புள்ள பகுதியில் தங்களுக்கு உயிரை பொருட்படுத்தாமல் பணி செய்து வரும் தூய்மை பணியாளர்கள், செவிலியோர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் முன்கால பணியாளர்களுக்கு நேரு நகர் அரிமா சங்கத்தினர் கௌரவப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கோவை மாநகராட்சி 34, 35, 36 வார்டுகளுக்கு பணியாற்றும் சுமார் 25 தூய்மை பணியாளர்களுக்கு 5 கிலோ அரிசி மூட்டைகள் நேரு நகர் அரிமா சங்கத்தின் சார்பாக வழங்கப்பட்டுள்ளது. நேரு நகர் அரிமா சங்கம் செயலாளர் செந்தில்குமார் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் முன்னாள் மண்டல தலைவர் காளியப்பன் தலைமை வகித்தார். முன்னாள் தலைவர் பாஸ்கரன், இந்நாள் தலைவர் நேரு நகர் நந்து, பொருளாளர் ஹரிஷ், குபேந்திரன், வினோத், வெங்கடேஷ் ஆகியோர் முன்னாள் வகித்தார். சிறப்பு அழைப்பாராக கோவை மத்திய போக்குவரத்து துறை அலுவலர் பாஸ்கரன் கலந்து தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி மூட்டைகள் வழங்கினர். இதில் சுப்பிரமணியம், நேரு நகர் சுரேஷ் உட்பட்ட பலர் உடனிருந்தார். சார் வணக்கம், என் பேர் ஜே கே பாஸ்கரன். நான் கோவை மையம் வட்டார போக்குவரத்து அலுவலராக தற்பொழுது பணி வந்து வருகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேரு நகர் அரிமா சங்கம் சார்பில் வார்டு எண் 34, 35, 36 ஆகிய கார்பரேஷன் எல்லைக்குட்ட நேரு நகர் சம்பந்தமுள்ள வார்டுகளில் பணிபுரிகின்ற தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களின் சேவையை பாராட்டி அவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணத்தோடு இந்த நேரு நகர் அரிமா சங்கத்தின் சார்பாக இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 5-5 கிலோ அரிசி இன்றைக்கி வழங்கியிருக்குது. இது வந்து அவங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும், இன்னும் மேலும் பணி செய்கிறதுக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் நேரு நகரோடைய அரிமா சங்கம் வந்து எவ்வளோ தூரம் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற அவங்களுடைய உதவியை வந்து நினைக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல நேரமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை வந்து நேரு நகர் அரிமா சங்கத்தின் சார்பாக இருக்கக்கூடிய திரு காளியப்பன் சார் அவர்களும், திரு பாஸ்கர் சார் அவர்களும், அடுத்ததாக திரு செந்தில்குமார் சார் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை வந்து முழுமையாக ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து ஏராளமான ஒரு ஏற்பாடு, ஒரு 200 பேர் வரைக்கும் இதில் பங்கெடுத்து அவங்களுக்கு இந்த உதவி செய்யக்கூடிய அரிசியை அவங்களாம் பெற்று சென்றிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய உதவி, அவர்கள் நேரு நகர் அரிமா சங்கம் செய்திருக்கக்கூடிய பெரும் உதவி. அது இந்த உதவியை யாரும் மறக்க முடியாது. இன்னும் வந்து நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய உதவி இன்னும் வந்து பணி செய்யக்கூடிய உதவியானது தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று நேரு நகர் அரிமா சங்கத்தின் சார்பில் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட வார்டு எண் 34, 35, 36 வார்டுகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளருக்கு நேரு நகர் அரிமா சங்கத்தின் சார்பில் இலவசமாக 5 கிலோ அரிசி வழங்கப்பட்டது. அதை நமது மத்திய வட்டார போக்குவரத்து அலுவலர் திரு பாஸ்கர் அவர்கள் வந்து வழங்கினார். இதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களது முன்னாள் மண்டல காளியப்பன் அவர்களும், முன்னிலை வகிக்கும் பாஸ்கரன், ஹரிகரன், நந்தகுமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த வார்டு பொறுப்பாளர் குபேந்திரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது நேர்நகர் அரிமா சங்கத்தின் சார்பில் இந்த சேவைகள் தொடரும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.